சரியான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கதம் பண்ண போகிறோம். வேலைக்கு ஆகிற மாதிரி இல்லை, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு தெரில. கூடிய சீக்கிரம் நம்ம பாண்டோடைய அப்டேட்டை நான் போடுறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ளெக்ஸில் தண்ணி ஊற்ற போகும்போது கடந்த குட்டி சரியான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சொன்ன போச்சனால எனக்கு பெருசாக வீங்கலை, எந்த பிரச்சனையும் ஆகலை. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூடை மொத்தமாக எரிச்சு தள்ள போகிறோம், கதம் பண்ண போகிறோம். அதான் இன்றைக்கி வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசி வர பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் உங்களுக்கு அது எங்கே இருக்குங்கிறத லொக்கேஷனை காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம அதை சிறப்பாக பண்ணிடலாம். சவுண்டு கூடாது, வீடியோ எடுத்துகிட்டு இந்த பைப்பை எடுத்து இதில் போடும்போது தான் என்ன கொலை கடந்தையாக கொலவையான்னு தெரியல, ஏதோ ஒன்று கொத்திருச்சு. அதுதான் ஓசை எடுத்து போட்டுட்டு டி திரும்பினா திரும்பும்போது இங்கே பாருங்கள் இருக்கானுங்க. ஈவினிங்க தான் அட்டாக் பண்ணிட்டானுங்க, மூணு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டானுங்க. இந்த இடம், இந்த இடத்துல போட்டுட்டு நான் திரும்பினே இதை கவனிக்கவே இல்லை. திடீர்னு இதுக்கு கூட்டு கிட்ட போயிட்டேன்னு நினைக்கிறேன், அது என்னை கொட்டிடுச்சு. நான் ட்ரைபேடு போட்டு எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா தூரம் வந்துட்டு எடுக்கிறேன், கிட்டையெல்லாம் போகலை. கிட்டத்தட்ட நிறைய குட்டியெல்லாம் இருக்குது போல் உள்ள காலைல ஏழனங்கிட்ட இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா மூணு நாள் தான் இருக்குது. ஓஹோ, இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் போகலாம். நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா தீப்பெட்டி எடுக்கலாம். தீப்பெட்டி எடுத்தாச்சு, தீப்பெட்டி வச்சு நம்ம ஓலை சுட்டு எடுக்கலாம். ஓலை சுட்டு எடுத்து அதில் தீ வச்சு அதை மொத்தமாக எரிச்சிடலாம். இங்கே தான் நம்ம ஓலை சுட்டலாம். ஏண்டா இப்போ நீ கீழே போட்ட, நீயா எடுக்கிற, என்ன தான்டா நீ பண்ணுற அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது, ஒரு கையில் மொபைல் பிடிச்சிருக்கனால தான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. முதல்ல நம்ம இதை சுற்றி கட்டலாம். நம்ம இதை சுற்றி கட்டலாம். அதுலேருந்து ஒரு தும்பு எடுத்து அப்படியே சுற்றி கட்டினோன்னா இது கிட்ட வரை நடுவில் கட்டுங்க, அப்போ தான் இது கிட்ட வரைக்கும் போகாது. கிட்ட தீ கை கிட்ட வரது மாதிரி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடை பற்ற வைக்கலாம், இந்த சைடை பற்ற வச்சா தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். எதுக்குன்னா இன்னும் இதில் உள்ள பாக்கி ஒன்று ரெண்டை காணும், அது எஸ்கேப் ஆயிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் திருப்பி தீ போட போகிறோம். நானும் பார்க்குறேன், ஆனால் வேறு ஃபோன் மிஸ் ஆனதெல்லாம் வரவே மாட்டேங்குது. கொஞ்சம் நேரமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நிறைய இருந்துச்சு காலில், கிட்டத்தட்ட ஏழு இருந்துச்சு. இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் இருக்குது. பாக்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா அது வரமாட்டேங்குது. கொஞ்ச நேரமாக பார்த்துட்ருக்கேன், பறந்து பறந்து போய்கிட்டே இருக்குது. வந்துச்சுன்னா சோலியை முடிச்சிடலாம். வரும் 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 வரும். முடிஞ்ச வரைக்கும் கிட்ட கிட்ட போய்கிட்டே இருக்கேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். திருப்பியும் வாங்குவேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட் ஆக்ஷனில் இறங்கிடலாம். இது ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி இல்லை, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா டீ போட போகிறோம். இதை பற்ற வைக்கலாம், பற்ற வச்சுக்கிட்டு நம்ம அதை தீ வச்சிடலாம்.
பத்த மாட்டேங்குது. இதை பத்த வைக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு சாகசம் தான். இந்த சாகசத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புகையை பார்த்த உடனே அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸ் போங்க, க்ளோஸ் போங்க, க்ளோஸ் போங்க. அவ்வளோதான், சோழி முடிய போகுது. சோழி முடிச்சு, சோழி முடிச்சு, இதை அணைச்சிடலாம். ஆனால் 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 சொத்தான் காலை விட்டு. அவ்வளோதான், சோழி முடிச்சு. ஒன்று கூட பாக்கி இல்லை. நம்ம இனி கீழே தான் விழுந்துருக்கோம் எல்லாம். இனிமேல் தைரியமாக க்ளோஸ் போகலாம். பார்த்திங்கன்னா கருகி போயிடுச்சு மொத்தமாகவே. இப்போ நம்ம இதுக்கு கூட்டில் இருந்தது எல்லாத்தையும் கீழே தான் கிடந்து நவுண்டிட்டு கிடக்கு. அதை காட்டித்தரேன் இங்கே பாருங்க. இதாக ஒருத்தன் உருண்டுட்டு இருக்கான் பாருங்கள். அவன் சோழி முடிஞ்சது, இனிமேல் அவன் பொழைக்க மாட்டான். இன்னொருத்தன், இன்னும் ரெண்டு பேர், ஒருத்தன் தான் நம்மக்கிட்ட ஸ்பாட் ஆகியிருக்கான், பாக்கி ரெண்டு பேரும் மிஸ்ஸிங். நம்மளுடைய பாண்டு பார்த்திங்கன்னா இப்படி பாலடைஞ்ச பாலடைஞ்ச கிணறு மாதிரி ஆயிடுச்சு. 24 மணி நேரமும் லீக் ஆகும். அதனால் எப்போவுமே தண்ணி வந்து அதில் எப்படியும் இதே மாதிரி தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திலோப்பியா அந்த மாதிரி மீன்கள் தான் கிடக்கு. எல்லாமே ரிவர் ஃபிஷஸ் தான். அதனால் இனி இந்த இதை இந்த நெட்டை அப்டே நெட் எல்லாத்தையும் திருப்பியும் ரீபில்டு பண்ணணும். புதுசாக இந்த பாண்டை ரீபில்டு பண்ணணும். நிறைய ஒர்க் இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம பாண்டுடைய அப்டேட்டை நான் போடுறேன். இங்கே இருந்த பிளான்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் டைம் கிடைக்காதனால எதுவுமே சரியாக பார்க்க முடில. இனி இதெல்லாமே ரீபில்ட் பண்ணோம். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் இதை ரீபில்ட் பண்ணி அதை நான் அப்டேட் பண்ணுறேன். லைட்டாக வலி இருக்குது, வலி இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, லைட்டாக வலிக்குது. நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இனிமேல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லி 2 வீடியோஸ் வர்றது மாதிரி பிளான். நெக்ஸ்ட் வீக்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தேன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். இன்றைக்கி வீடியோன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்ன பிரச்சனை உங்களுக்கு?